திரு ரஜினிகாந்த் கை காட்ட போறவர் திரு சகாயமாக இருப்பாரா? இது அண்ணாமலை ஒரு திறமையான போலீஸ் அதிகாரி தான். ரஜினி முதலமைச்சர் சொன்னாதான் ஈடுபடும். மற்றபடி இன்னொருத்தர் சொன்னா என்னோட கருத்து வந்து ரஜினி யூஆப்தி எலெக்ஷன்ல வந்தா போதுங்கிற கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். காங்கிரஸ் எங்களை முதுகுல குத்துவோம், முதுகுல குத்தக்கூடிய காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி ஒவ்வொரு தடவையும் கூட்டணி வச்சு கார்த்திக் சிதம்பரம் போன்ற மாதிரி நேர்மையற்றவரா நீங்க எங்க இருக்கிறீங்க? பொம்மை சீப் மினிஸ்டரா தானங்க, பொம்மை பிரைம் மினிஸ்டரா தானங்க இந்திரா காந்தி இருந்தாங்க. இதனை சொல்றதுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொமட்டோம். நான் உண்மை, அது உண்மை. மருத்துவ ரீதியாக எல்லாம் சொல்லப்பட்டது உண்மைன்னா என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு திரு ரஜினிகாந்த்? நான் வரல, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரோ? கேட்ட தொடர்ந்தா எட்டுக்காலம் செய்தி போடுறாங்க, விவாத விவாதமா நடத்துன்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள். பல இளைஞர்கள் சகாயம் ஐஏஎஸ் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நேர்மையான அதிகாரி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதுக்கு ஒரு சகாயம் ஐஏஎஸும் ரஜினிகாந்த் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த நான் வந்து முடிவெடுத்து சொல்ல முடியாது. ஐ எம் நாட் த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ரஜினிகாந்த். என்னை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் வர நான் நிச்சயமா வந்து மனச்சாட்சியே இல்லாம பொய் பொய்யா பேசக்கூடிய நபர்கள் அவங்க வந்து ரஜினி வந்தா திராவிடம் தகர்த்துமோன்னு ஒரு ஹோப் போடுறது மாதிரி 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டா அதுக்கான தவறை ஒத்துக்கிட்டு ரவீந்திர சாமி எந்த அளவுக்கு பேசுறாரு பாருங்க. ஏன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சுனா பானை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போடலாம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும், வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் இது குறித்து நாம பல விவாதங்களை உங்ககிட்ட அதிகப்படியா நான் எடுத்திருக்கேன் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் கிட்ட. ஒரு ஃபேக்கா ஒரு போலியா ஒரு அறிக்கை ஒன்று ரஜினி பெயர்ல வெளியாச்சு. ஒரு 3 நாளைக்கு பிறகு திரு ரஜினிகாந்த் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மருத்துவ ரீதியாக அதுல சொல்றது எல்லாமே உண்மைதான், ஆனா அந்த அறிக்கையை நான் வெளியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினியோடு ஒட்டிய அந்த விவாதத்தை கொண்டு போகும்போது இந்த பக்கம் இன்னொரு புதுமுகம் இல்ல, நீண்ட காலமாக திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நிறைய பேர் கோரிக்கை வைத்திருந்தாங்க. இப்ப அவர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட், அதாவது விஆர்எஸ் தானாக முன் வந்து கொடுக்கிறார், அதற்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்காரு, அவர் எடுக்க போறாரு அப்படின்னு எல்லாம் தகவல் வருகிறது. ரஜினி ஒதுங்கிக் கொள்கிறார், ரஜினி வரமாட்டார், சகாயம் உள்ள புதுசா இன்னாகிறாரு. 2021 காலத்தில் சகாயம் வர இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ரஜினி சகாயம் எப்படி பாக்குற? ரஜினிக்கும் சகாயத்துக்கும் என்ன தொடர்பு? ரஜினி ஒரு ஆனஸ்டானவர், தான் ஒரு கேக்வாடுங்கிறத எந்த மாநிலத்திலும் போய் சொல்லுவாரு. தான் ஒரு மராட்டிய தாய்மொழியா கொண்டவர் சொல்லுவாரு. நான் தமிழன் சொல்லி ஏமாத்தக்கூடிய தன்மை அவருக்கு இல்ல. தன்னோட ஆன்டிசிடென்ட்ஸை வந்து தெளிவாகவே சொல்லக்கூடியவர் ரஜினிகாந்த். அதே மாதிரி சகாயமும் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. என் தம்பி அருண்ஜிலியும் சொல்லுவான் சகாயம் ரொம்ப நேர்மையான ஒரு நியமான் அவன் சொன்னா நிச்சயமா அது கரெக்டா தான் இருக்கும். மற்றபடி எல்லாருமே சகாயத்தை ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க. இதுல வந்து ரஜினிக்கும் சகாயத்துக்கும் என்ன தொடர்பு நீங்க ஏற்படுத்த முயற்சி பண்றீங்க? ரெண்டு பேரும் ஆனஸ்டானவங்க நேர்மையானவங்க. ரஜினி சகாயம்னு ஒரே தட்டுல வைக்க வேண்டிய காரணம் திரு ரஜினிகாந்த் கை காட்ட போறவர் திரு சகாயமாக இருப்பாரா அப்படின்ற ஒரு இது. அண்ணாமலை ஒரு திறமையான போலீஸ் அதிகாரி தான். சகாயம் ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் எல்லா விஷயமே தெரிஞ்ச ஒரு நேர்மையான எளிமையான ஐஏஎஸ் அதிகாரி தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர், அவர் போலீஸ் ஆபிசர், ரெண்டுமே திறமசாலிகள் தான். அவரு பாஜகவில் சேர்ந்திருக்கிறாரு. இவரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாருங்கிற தகவல் வந்துட்டு இருக்குது. ரஜினியை பொறுத்தளவுல அவர் வந்து தான் முதலமைச்சர் ஆக மாட்டேன், இன்னொரு முதலமைச்சர்னு சொல்றாரு. கான்செப்ட் வைஸ் நான் அதுக்கு எதிரானவன். ரஜினி முதலமைச்சர் சொன்னாதான் ஈடுபடும். மற்றபடி இன்னொருத்தரை சொன்னா அந்த இன்னொருத்தருக்கு என்ன வேல்யூவோ அதை வச்சுதான் இருக்குமே தவிர ரஜினி வேல்யூங்கிறது வந்து அதுல டிரான்ஸ்பர் ஆகாது. ரஜினி சீப் மினிஸ்டருங்கிறதுதான் ரஜினிக்கு அந்த வேல்யூ நிற்கும். என்டிஆருக்கு நின்ன மாதிரி நிற்குங்கிற கான்செப்டா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரஜினி வில் போரோட நிற்கணும், என்டிஆர் மாதிரி வரணும், பிஆர்டி எலெக்ஷன்ல வரணும், பிப்ரவரி மாசம் வந்தாலே போதுங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் கூட கார்ட்டூன் எல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே கலாய்க்கட்டு. நான் வந்து அண்ணன் ரஜினிகிட்டே சொல்லியிருக்கிறேன்,
அவங்களை வச்சு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகலாம் நான் நினைக்கலானே தேர்தல் எல்லாம் போட்டியிட விரும்பல நின்னேன். நேர்மறை சமூக நீதி இங்க நிலைநாட்டப்படும். சமூக நீதி சூறையாடல் வந்து பெருச்சாலியை வாழை அடிச்சு அடிச்சு தூக்கி வாழை பிடிச்சி தூக்கி அடிக்கிற மாதிரி சமூக நீதி சூறையாடல் அங்க வந்து வீழ்த்தணும். இதுதான் என்னோட நோக்கம்னா இதுக்கு நான் வந்து தூய எண்ணத்தோட பாடுபட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட பிசி தமிழக அரசு இன்டர்னல் ரெசர்வேஷன் வந்து எம்பிசி குள்ள போட்டிருக்காங்க. அவங்க வன்னியர்கள் வந்து 3-4% வர்றவங்களை 6-7% கருணாநிதி தூக்கி விட்டாரு. எடப்பாடியும் நிச்சயமா வந்து 6-7 வந்து இப்ப என்ன பொசிஷன் தெரியல, நிச்சயமா இருக்க பொசிஷனோட 2-3% வந்து தூக்கி விடுவாருங்கிறது நல்லாவே தெரியுது. பாமக இருக்குது, பாமக போராடுறாங்க, பன்னீர்களுக்குள்ள நியாயத்துக்காக போராட ஆள் இருக்குது. பன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒற்றர் போன்ற சமூகங்களுக்கு ரவீந்திரன் பரிசாய் மட்டும்தான் தமிழ்நாட்டுல குரல் கொடுத்துட்டு இருக்கிறான். திராவிட இயக்கணி யாரும் குரல் கொடுக்கல. அதே மாதிரி பிசி இதுலயும் வந்து பிசி இது வந்து ரெண்டா பிரிக்கப்படணும்னு நான் உறுதியா சொல்றேன். அதுல வந்து விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு வந்து பினராயி விஜயன் வந்து 2% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் கேரளாவில. இங்க வந்து பிசியில விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு என்ன கிடைக்குது? அப்ப இன்டர்னல் ரெசல்யூஷன் கொடுக்கறதுக்கு பிசியில பாக்காண்டாமா? பிசியில சில ஆதிக்க ஜாதிகள் இருக்குதுன்னா நேரம் வரும்போது அந்த ஆதிக்க ஜாதிகள் பேர சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ரெண்டு ஜாதி பெரிய ஜாதி, அவங்கள வந்து ஆதிக்க ஜாதின்னு சொல்ல முடியாது அந்த ரெண்டு பெரிய ஜாதிகளை. என்றாலும் பிசியிலையும் வந்து எல்லாத்துக்கும் வந்து இடம் கிடைக்கணும்னா யாதவர்கள் முத்தரையர் விஸ்வகர்மா இவங்களெல்லாம் தனியா பிரிச்சு சுமார் 27% இருக்கக்கூடிய அந்த பிசி இடஒதுக்கீட்டுல வந்து இவங்களுக்கு ஒரு இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அதுல வந்து எம்பிசி அல்லாத பிசி கலர்களையும் தஞ்சாவூர் கலர்களையும் நான் சேர்த்துக்கணும்னு தான் நான் விரும்புறேன். நீங்க வந்து நான் சசிகலாவை எதிர்க்கிறதுங்கிறது வேற, கள்ளர் சமுதாயத்துக்குள்ள நியாயத்துக்காக நான் போராடுறது வேற. சோ அது வந்து அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்லயும் சட்டராதன் கமிஷன் ரிப்போர்ட்லயும் அடிப்படையில நான் பேசுறேன். இன்னைக்குள்ள நிலைமையும் பார்த்து வந்து அந்த இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து விஸ்வகர்மா யாதவர் போன்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல யாருக்கு கேட்கலாம். எனக்கு இந்த லட்சியங்கள்லாம் இருக்குது. சௌபசங்கர் போன்றவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன், நண்பர் தான். இதெல்லாம் நிறைவேறணும்னு நினைச்சாரு. சமூக ரீதியாக ஒரு சில சமூகங்களுக்கெல்லாம் திரு ரஜினியால் ஒரு வெளிச்சம் கிடைச்சிருன்னு திரு ரவீந்திரன் துரைசாமி எதிர்பார்த்தார். இப்ப இன்னமும் ரஜினிக்கான வாய்ப்பு இருக்கா? ரஜினி வருவார்ன்ற நம்பிக்கை இருக்கா திரு ரவீந்திரன் துரைசாமி? வந்து என்னோட கருத்து வந்து ரஜினி யூஆப்தி எலெக்ஷன்ல வந்தா போதுங்கிற கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜக கூட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்ன ஜெயலலிதா வந்து 2004 பாஜக கூட வச்சாங்களா இல்லையாங்க? வச்சாங்களா இல்லையா? காங்கிரஸ் எங்களை முதுகுல குத்துவோம், முதுல குத்தக்கூடிய காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி ஒவ்வொரு தடவையும் கூட்டணி வச்சு முதுக காட்டி குத்து வாங்கிட்டு இருந்தாரா இல்லையா? ஏன் இந்திரா காந்தி வந்து பார்லிமெண்ட் போர்டில் வந்து ஜெயஜீவன் ராம பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆட்டு நிறுத்தணும்னு சொன்னாப்புல, காமராஜ் வந்து தன்னோட நண்பர் சஞ்சய் ரெட்டியை நிறுத்தணும்னு சொன்னாப்புல ஓட்டெடுப்பு நடந்தது. சஞ்சய் ரெட்டிக்கு தான் கட்சியில மெஜாரிட்டி இருந்தது. இந்திரா காந்தி சஞ்சய் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது பிறகு சஞ்சய் ரெட்டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தன்னை பிரைம் மினிஸ்டரா உட்கார வைக்க மாட்டாங்க, வேற ஏதாவது சவான் போன்றவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னதும் இந்திரா காந்தி வந்து தன்னோட ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எடுத்து ஒர்க் பண்ணல. சோ அரசியல் நிலைப்பாடுங்கிறது வந்து கடைசியில தான் தெரியும். ஜெயலலிதா தன்னோட முடிவுல மாறி இருக்கிறாப்புல, கருணாநிதி முடிவுல மாறி இருக்கிறாப்புல, இந்திரா காந்தி முடிவுல மாறி இருக்கிறாப்புல, இன்னும் ரஜினிகாந்த் வந்து வரமாட்டேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல. இந்திரா காந்தி கருணாநிதி ஜெயலலிதா வரிசையில தான் ரஜினிகாந்தும் இருக்காரு. அந்த மாதிரிதான் அவருடைய முடிவுல ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு தான் பாக்குறீங்க. ரஜினியும் அதே தராசுலதான் திரு ரவீந்திரன் துரைசாமி வச்சு பாக்குறீங்களே. இந்திரா காந்தி பொம்மை பிரமிஸ்வரா தானாங்க இருந்தாங்க, வரலாற்றை ஏங்க மாத்துறீங்க? பா சிதம்பரம் போன்ற நேர்மையற்றவங்களை மாதிரி, கார்த்திக் சிதம்பரம் போன்ற மாதிரி நேர்மையற்றவரா நீங்க எங்க இருக்கிறீங்க? பொம்மை சீஃப் மினிஸ்டரா தானாங்க, பொம்மை பிரைம் மினிஸ்டரா தானாங்க இந்திரா காந்தி இருந்தாங்க. காமராஜ் கால் த ஷார்ட்ஸ் தானாங்க இந்தியா பத்திரிகை எல்லாம் எழுதுது. இதனை சொல்றதுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொமட்டோம். நான் உண்மை, நான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. அப்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது வாக்கு வங்கியோட எல்லாம் யாரும் வர்றதில்லை. ரஜினி வந்து எம்ஜிஆர் மாதிரி வருவார் நான் கருதுறேன். கருணாநிதியை நான் மதிக்கிறேன். கருணாநிதி வந்து எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகும் ஒரு அரசியல் இயக்கத்துல வந்ததில்லை, ஒரு பொதுவாழ்வுள்ள ஒரு நோக்கத்துல வந்து வந்தவர் தான் அந்த இயக்கம் அரசியல் இயக்கம் ஆகி அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகும் போது நான் கருணாநிதி வந்து நான் பரிசு மதிப்பிடல. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து பொது வாழ்க்கை நோக்கத்தோட வரல. எம்ஜிஆர் கூட உள்ள அந்த சினிமால நடிச்சவங்க அந்த ப்ராக்சிமிட்டியை வச்சு எம்ஜிஆருக்கு நெருக்கமானவங்கிற அடிப்படையில தான் ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் கட்சியில சத்துள்ள உயர்மன்ற குழு உறுப்பினர், கொள்கை பரப்பு செயலாளர், புரோட்டுலரா இருந்தாங்க, காஸ்ட் நியூட்ரலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுல மேல ஏறி வந்துட்டாங்க. எம்ஜிஆர் கட்சியில அவங்க சேரக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு நிலைமை என்ன? நதியை தேடி வந்த கடல் வந்து ரிலீஸே ஆகல. டி கே ஏரியால எல்லாம் வேலுச்சட்டியாருக்க படம் ரிலீஸ் ஆகாத நிலைமையிலதான் ஜெயலலிதா இருந்தாங்க. சோ நீங்க வந்து ரஜினியை வந்து இந்த இடத்துல மட்டம் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிறக்கும் போது யாரும் வாக்கு வங்கியோட பிறக்கல. எம்ஜிஆர் வந்து சார் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு முகம், தமிழ்நாட்டின் முகம், இந்தியாவின் முகம். அவர் வந்து இங்க வந்து ஒரு சிஸ்டமே சரியில்லை, இங்க புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் வரும்னு சொன்னவர் ஒரு போலி கடிதத்தில் அதுல சொல்லியிருக்கிறது உண்மைன்னு சொல்றாரு. இப்போ வந்து
அது உண்மை, மருத்துவ ரீதியாக எல்லாம் சொல்லப்பட்டது உண்மைனா என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு திரு ரஜினிகாந்த்? நான் வரல, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரோ? நீங்க வரலங்கிற முடிவு நீங்க எடுத்து முடிவெடுத்து நீங்க பேசுறதுல எந்த எந்த மறுப்பு எனக்கு இல்ல. கேட்ட தொடர்ந்தா எட்டு காலம் செய்தி போடுறாங்க, விவாத விவாதமா நடத்துன்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் வரல நினைச்சிட்டு இருக்கிறதுல அவங்க விருப்பம். ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க, கடைசி வர ரஜினி வருவாருன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ரஜினி வருவாருங்கிறதுக்காக தான் திருமாவளவனை விட்டுறக்கூடாது, காங்கிரஸ் விட்டுறக்கூடாது, இந்த அணியை அப்படியே மெயின்டைன் பண்ணி மதசார்பற்ற அணி, ஆன்டி மோடி, ஆன்டி எடப்பாடி, ஆன்டி ராமதாஸ்ங்கிறதுல ஸ்டாலின் உறுதியா இருக்கிறாருன்னா ரஜினி வந்துருவாருங்கிற ஒரு அடிப்படையில திருமாவளவனுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம திருமாவளவன் மூலமா வந்து ஆன்டி ராமதாஸ் ஓட்டு ஒரு 7.5% ஓட்டு நம்ம கிடைச்சிருக்கு, இலவச ஓட்டு. இந்த ஓட்டுகள் எல்லாம் சதுங்கிடக்கூடாது. காங்கிரஸ் மூலமா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு கிடைச்சிருக்குது. மோடி என்னதான் நம்மளை போழ்ந்தாலும் நாம காங்கிரஸ் அலையன்ஸ்ல உறுதியா இருக்கணும்னு ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க விரும்பல. ரஜினி வருவாருங்கிறத வருவாரா மாட்டாராங்கிறதுல ஸ்டாலினும் பிப்ரவரி வர டைம் வச்சிருக்கிறாரு, நானும் பிப்ரவரி வர டைம் வச்சிருக்கிறேன். நான் பிப்ரவரியில வருவாரு, சமரீதி சூறையாடலை முடிவு கட்டுவாருன்னு என்னோட நம்பிக்கை. ஸ்டாலின் வந்து வந்தா எப்படி எதிர்கொள்ளணும், வரலன்னா எப்படி எதிர்கொள்ளணும், அதுல சான்ஸ் எடுக்க கூடாதுன்னு ஸ்டாலின் இருக்கிறாரு. ப்ரூடன்ட் பொலிட்டிஷியனா ஸ்டாலின் அப்படி நினைச்சு தன்னோட அணியை இன்டாக்டா வச்சிருக்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் அணியை இன்டாக்டா வச்சிருக்கிறாருங்கிறது கூட தெரியாத, சாரி, அவங்களை நான் குறை சொல்ல விரும்பல, அதுக்குள்ள காரணமும் தெரியாதவங்க நிறைய இருக்காங்க. எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சு அதை நான் சொல்றேன். ரஜினிகாந்த் மூலமா ரவீந்திரன் துரைசாமி வந்து பொது நன்மையை வந்து நிறைய நிலைநாட்டிருக்கிறாங்கிறது என் மனசாட்சிக்கு தெரியும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய யாதவ சமுதாயத்துக்கு தெரியும், முத்திரையர் சமுதாயத்துக்கு தெரியும். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜர்னு சொன்னா சொல்றாருன்னா ரவீந்திரன் துரைசாமி ரஜினிகாந்த் மூலமா அதை சொல்ல வச்சிருவாருங்கிற அதுக்கு சான்ஸ் எடுக்க வேண்டாங்கிறக்காக தான் ஸ்டாலின் நேர்மையா நாணயமா சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு வந்து இந்த நாணயத்தை மதிமாறேன், அந்த மனுஷிய புத்திரன், திருமாவேலன், சிவபிரமணியம் போன்ற வன்மமும் ஜாதிய கால்புரட்சியும் உண்ட மனிதர்கள்ட்ட இந்த நாணயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாலின் அதை நாணயமா சொல்லியிருக்கிறாருன்னா அதுல ஒரு அரசியல் நிர்பந்தமும் ரஜினிகாந்த் மூலமா இருக்குது. அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி வந்து டாக்டர் ராமதாஸ் மூலமா, டாக்டர் ராமதாஸ் தான் காரணம், இமானுவேல் சேகரனாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழும் ஒரு இது வந்து 89 மேல உருவாக்குனவர் ரவீந்திரன் துரைசாமிங்கிறது தமிழக அரசியல் தலைவர்களுக்கு நுணுக்கமா தெரியும். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து ரஜினிகாந்துக்கு ஆதரவா வந்து கன்சால்டேட் பண்ணி ரவீந்திரன் துரைசாமி செய்திருவாருங்கிற நோக்கத்துல இன்னைக்கு அந்த வேளாளர் பேரை வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு தேவேந்திர குல சமூகம் தான், வேளாளர் இன்னும் சொல்லல, பிரமின்ஸ் சொல்லியிருக்காரு, ஜான் பாண்டியன் சொல்றாரு, கிருஷ்ணசாமி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, சட்டப்பூர்வமா அந்த வேளாளர் பேர் வரல, அதுல பிரச்சனை இருக்கு. நம்ம எதுவும் கரெக்டா பேசணும். அம்பி வெங்கடேஷ் போன்றவர்களும் ஐயனார் கார்த்திக் போன்றவர்களும் அதுல மாறுபட்ட கருத்து இருக்கிறாங்க. சோ இது ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூல வந்து ரஜினிகாந்த் வந்து ரவீந்திரன் துரைசாமி மூலமா கையில எடுத்துருவாரு வந்ததுக்காக ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லி எடப்பாடியை வந்து சேலஞ்ச் பண்றாரு. சோ இதெல்லாம் வந்து இந்த சமூகங்களுக்கெல்லாம் வந்து இது கிடைக்குது. அதனாலதான் இன்னைக்கு வந்து கோபாக் ஸ்டாலின் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்ததுன்னா ஸ்டாலினோட இந்த அரசியல் நிலைப்பாடு, வாக்களிக்கக்கூடிய சமூகங்களை ஸ்டாலின் ஏமாத்துறாரு, அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்காருங்கிறதெல்லாம் ரஜினிகாந்த் வந்தா இத முறியடிச்சு ரஜினிகாந்த் வெற்றி பெறுவாரு சொல்லும் போது ஸ்டாலின் அதுல சான்ஸ் எடுக்காண்டான்னு முதல் அரசியல் திட்டத்தின் மூலவர் வந்து காந்திகிட்டே போர் போட்டிஸ் பண்ணி பட்டேல் கிணையா சென்னையில இருந்த காமராஜ் தான் நெஹ்ரு பிரஸ்டிவேட் பண்ணி அதை கொண்டு வந்தாருங்கிறத மனப்பூர்வமா ஸ்டாலின் ஒத்துக்கிறாரு. அந்த ஸ்டாலினோட அந்த உண்மை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டாலினுக்கு பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். திரு சகாயம் ஐஏஎஸ் அவர் அரசியலுக்கு இந்த முறை வந்து விடுவாரா? அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீண்ட காலமாக அவர் வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்தது. பல இளைஞர்கள் சகாயம் ஐஏஎஸ் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு நல்ல அதிகாரியா இருந்தாருன்னு. இப்ப அவர் வருவதற்கான ஏதேனும் ஒரு தோற்றம் தெரிவதாக உங்களுக்கு தெரியுதா சார்? புலப்படுதா? இல்ல, அவர் வந்து நேர்மையான அதிகாரிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை எனக்கு. அருட்செழியன் சொல்லியிருக்கிறான், அவர் நேர்மையான ஒரு அதிகாரி தான் சொல்லியிருக்காருல்ல, அவர் தான் அதுல முடிவெடுக்கணும். ஒரு நேர்மையான அதிகாரி வந்து முதலமைச்சர் வேட்பாளர், அதுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிறிய அளவிலான ஆதரவாது இருக்கும். முதல்ல வரட்டு, அவர் வந்து என்ன முடிவெடுத்திருக்காருன்னு நம்ம தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அதுல இருந்துட்டு இருக்கு, செய்தி தான் வந்திருக்குது. அவர் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேங்கிறத வெளிப்படையா சொன்ன பிறகுதான் அடுத்த கட்டம் வந்து என்ன சொல்ல முடியும். அவர் நேர்மையான அதிகாரிங்கிறது வந்து தமிழக மக்களுக்கே தெரியும். குறிப்பா வந்து அதுல யாருமே மாறுபட்ட கருத்தை சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஜாதி மதம் சம்பந்தமா சில வேறுபாடுகள் சொன்னாலும் கூட அவருடைய நேர்மையை யாரும் வந்து குவெஸ்டின் பண்ணலங்கிறது தெளிவான உண்மை. நேர்மையான அதிகாரிங்கிறது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. திரு ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் இன்னமும் வருவார்ன்ற நம்பிக்கையில நீங்க இருக்கிறீங்க. ரஜினிகாந்த் ஒருவேளை வந்தாலும் அல்லது அவர் வராமல் வேறு ஒருத்தரை கை காட்டுகிறார் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எடுத்தாலும் அது வந்து சகாயம் ஐஏஎஸ்ஆ இருக்கக்கூடும் சொல்றாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏதேனும்?
இல்ல இது நீங்க வந்து இது நான் சகாயம் ஐஏஎஸும் ரஜினிகாந்த் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த நான் வந்து முடிவெடுத்து சொல்ல முடியாது. ஐ எம் நாட் த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ரஜினிகாந்த். ஏற்கனவே சொன்னது மாதிரி சமூக நீதி சூறையாடல் இங்க இருக்குங்கிறத ரஜினிகாந்தின் பிம்பத்தை வச்சே நான் நிலைநாட்டியிருக்கிறேன். அதற்காகவே என்ன வந்து யாதவ சமுதாயம், உத்தரேர் சமுதாயம், விஸ்வகர்ம சமுதாயம், செங்குந்தர், பன்னார் நாமிதர் குயவர் போன்ற பல சமூகத்தவர்கள் வந்து நமக்காக ரவீந்திரன் துரைசாமி பேசுறாரு, அவர் வந்து நமக்காக உறுதியா திண்ணத்தோட ஒரு நியாயத்தை பேசுறாருங்கிற ஒரு பாப்புலாரிட்டி ரஜினிகாந்தால எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட இஷ்யூலதான் நான் அதுல அடைஞ்சனாலும் கூட அண்ணன் ரஜினிகாந்த உள்ள ஒரு மிகப்பெரிய பாப்புலரான ரஜினிகாந்த மையமாக வச்சு அதை சொல்வது மூலமா தான் இது வந்து தமிழக மக்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. இது நிறைய பேருக்கு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு நிறைய பேரு அலறாங்க. அவங்களால டைரக்டாவே இதை என்ன இத பேச முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் வர நான் நிச்சயமா வந்து ரஜினிகாந்த் வருகைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். காரணம் வந்து ரஜினிகாந்தை வந்து ஈவாப்தி எலெக்ஷன்ல வரணும்னு தான் நான் கருதுறேன். ஈவாப்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் கால அவகாசம் அதிகம் எடுத்து வந்தாருன்னா ரஜினிகாந்திக்கு எதிரிகள் அதிகம். எதிரிகள் வந்து ரூத்லெஸ் பெல்லோஸ், மனச்சாட்சியே இல்லாம பொய் பொய்யா பேசக்கூடிய நபர்கள். அவங்க வந்து ரஜினி வந்தா திராவிடத்துக்கு நான் எதிரி கிடையாது, திராவிடம் தகர்ந்துருமோன்னு பலகீனமான அது திராவிடம் நினைச்சு ரஜினியை கண்டு மிரள்றாங்க. சோ அவங்க வந்து எந்த லெவலுக்கும் போய் ரஜினிக்கு ரஜினியை பெர்செப்ஷன்ல ரஜினியை குறைச்சு பேசுறது. மேலும் ஸ்டாலினால எம்பி பதவியை 0.5% இருந்த கட்சிகள்லாம் 2 MP அடைஞ்சிட்டாங்க, அவங்களும் வந்து ரஜினியை குறைச்சு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் கால அவசரம் கொடுக்காம யுவாப்தி எலெக்ஷன்ல ரஜினி வந்தாருன்னா அது ரஜினிக்கு வந்து கூடுதல் பலனை கொடுக்கும், அதுதான் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குங்கிறது என்னோட கருத்து. இந்த கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறேன். இந்த கருத்துல என்ன எந்த மாற்றமும் இல்லை. முடிவெடுக்க வேண்டிய ரஜினிகாந்த்னாலும் யுவாப்தி எலெக்ஷன்ல ரஜினிகாந்த் வந்தா அது பெரிய லெவல்ல வர முடியும். ரஜினி சென்றிக்காக தான் அந்த எலெக்ஷன் இருக்கும். ரஜினியை பற்றி தான் மக்கள் பேசுவாங்க. பத்திரிகை செய்திகள், ஊடகத்துள்ள கேசிய செய்திகள், அட்டைப்படங்கள், வெப் டிவிகள், டிவி சேனல்கள் எல்லாமே ரஜினி ரஜினிங்கிற ரஜினி மயமா இருக்கும். ரஜினி முதல்வர் ஆகணுமா வேண்டாமாங்கிறதுதான் இருக்கும். அது வந்து ரஜினிக்கு வாய்ப்பா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதை வந்து நான் பிப்ரவரி வர டைம் லீட் கொடுத்துருக்குறேன். அதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. என்ன கார்ட்டூன் என்னை பற்றி போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, என்னோட நிலைப்பாட்டில் நான் உறுதியா இருக்கிறேன். இங்க வந்து நேர்மறை சமூக ரீதியை நிலைநாட்டுறது என் நோக்கம். மோடி தான் பல மாநிலங்கள்ல நேர்மறை சமூக ரீதியை நிலைநாட்டி இருக்கிறாரு. இங்க பெரியார் மண்ணு திராவிட மண்ணுங்கிறவர்களுக்கு மோடி என்னென்னலாம் மற்ற மாநிலங்களை செய்திருக்காங்கிறது வந்து சரிவர தெரியலங்கிற ஒரு வேதனைக்குரிய விஷயம். ரஜினியோட பாப்புலாரிட்டி, ரஜினியோட புகழ், மக்கள் மத்தியில ரஜினி இருக்கக்கூடிய அபிமானம், சூப்பர் காஸ்ட் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், இதை மையமா வச்சு நேர்மறை சமூக ரீதியை இங்க நிலைநாட்ட முடியும் நான் நம்புறேன். அந்த கொள்கை அடிப்படையில ரஜினி வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பிப்ரவரிக்குள்ள வருவார் என்று நான் நம்புகிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். ரஜினி தான் நல்ல முடிவு எடுக்கணும். சார், இதே ஒரு கேள்வி, சகாயம் ஐஏஎஸ் ஒருவேளை அவங்க வந்து ஒரு தனி கட்சி தொடங்குறாரு, அதே போல களத்துல இறங்கி மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்கிறாரு, அவர் வந்து அவரால் இங்க சோபிக்க முடியுமா சார் இந்த களத்துல? திமுக அதிமுகவுக்கு எதிராக நின்று இங்க அந்த அளவுக்கு எடுபடுமா அவருடைய அரசியல் வந்தால்? இல்ல, சீமான் வந்து 2016 சட்டமன்ற தேர்தல்ல வந்து 1.1% வாக்கு தான் எடுத்தாரு. இதோட சீமான் நாம் தமிழர் இஷ்யூ முடிஞ்சு போச்சு, சீமானும் முடிஞ்சு போச்சுன்னு தான் நானும் கருதுறேன். நிறைய அனலிஸ்ட் எல்லாம் வந்து ராஜ் தாக்கரே மாதிரி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க நேர்மையற்றவங்க. நான் நேர்மையா உண்மையை சொல்றேன். நான் 1% எடுத்தவரு 0.5% போய் விழுந்துருவாரு, இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அவர் கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத இடத்துல மோடியா ராகுலான்னு கிடைச்ச ஃபைட்ல 4 சதவீதம் ரீச் ஆயிட்டாரு. அப்படின்னா அதுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. சீமான ஒரு லீடரா கருதி பாராளுமன்ற தேர்தலில் 4% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இங்க லீடருக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் கடைசி நேரத்துல வந்தாரு, அவரும் ஒரு 4% ஓட்டை எடுத்துட்டாரு. தினகரனுக்கு வாக்குகள் ஆன்டி மோடி ஓட்டு, ஆன்டி எடப்பாடி ஓட்டு, குறிச்சிடுங்கப்பா, அது ஆன்டி மோடி ஓட்டு, ஆன்டி எடப்பாடி ஓட்டு, வாங்கப்பா அவர் என்ன சொல்லி ஓட்டு எடுத்தாருன்னு. இப்ப ஏன் மாத்தி மறிச்சு பேசுறீங்க, பொய்ய சொல்றீங்க? ஆன்டி மோடி, ஆன்டி எடப்பாடி ஓட்டு அப்படியே ஸ்டாலின் காங்கிரஸ் பக்கம் போன பிறகு கூட தினகரன் லீடர்ஷிப்புக்காக ஒரு 5.5% ஓட்டு, தினகரன் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு நின்றுச்சு. ஆக இந்த வகையில லீடர்னா தமிழ்நாட்டுல ஒரு மரியாதை உண்டு. அந்த வகையில தான் ரஜினிகாந்த் ஒரு லீடரா வந்தா பெரிய வெற்றியை பெறுவாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். என் கருத்துல நான் மாற மாட்டேன். ரஜினிக்கு ஒண்ணு, சீமானுக்கு ஒண்ணு, கமல்ஹாசனுக்கு ஒண்ணு, தினகரனுக்கு ஒண்ணு நான் பேச மாட்டேன். இஷ்யூ பேஸ்டா நான் பேசக்கூடியவன். நான் தவறு இருந்தா கூட அதை ஒத்துக்குவேன். மற்றவங்க மாதிரி இல்ல. நீங்க பாருங்க, தவறை ஒத்துக்கிடாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி சூனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனலாம். எத்தனை பேர் பேசுறாங்க, தவறை ஒத்துக்கிட்டு ரவீந்திர துரைசாமி எந்த அளவுக்கு பேசுறாருங்கிறது பாருங்க. ஏன்னா என்னோட கருத்துக்கள்ல தவறு வந்து மிக குறைவா தான் இருக்கும். 10 கெட்டு சரியா வரும்னு நான் நினைக்கக்கூடியவன். நிச்சயமா சகாயம் வந்து ஒரு லீடரானா
அந்த லீடருக்கான ஓட்டு சகாயத்துக்கு உண்டு, நேர்மையான மனிதர் இருக்கும் போது குறிப்பிடத்தக்க வாக்கு அவருக்கு உண்டுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. அது வந்து ஒரு ஹோப் போடுறது மாதிரி 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டா அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமா சகாயத்துக்கும் உண்டுங்கிறதுல நான் மறுக்க வரல. ஒரு நேர்மையான மனிதரை வந்து ஜாதி மதத்தை சொல்லி நான் அவரை குறை சொல்றதுக்கு நான் தயாரா இல்ல, வரட்டும் பார்க்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. ரஜினிகாந்தை பொறுத்தளவுல எம்பிஆர் கிணையான ஒரு தலைவரா வரணும், வில்போரோட வரணும், தில்லா வரணும், சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக பேசணும், வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.